அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் த்ரிஷா. நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் வசிக்கின்றேன். நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேன்னா டான்ஸ். என்னோட முடிஞ்சது டான்ஸு, ஒரு சாமி ஊர்வலமோ இல்லை ஸ்டேஜ் ப்ரோக்ராமோ ஏதோ எந்த விஷயமா தான் டான்ஸ் பண்ண போவேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ஒன் டான்ஸ் மட்டும்தான். மித்த மாதிரி எப்போ ஒரு சைடு எங்கள் கூத்தாண்டு போய் திருவிழா வர டைமோ இல்லை மேக்ஸிமம் எங்கள் ஆளுங்க கூப்பிட்ற டைமில் மட்டும் கலெக்ஷன் மட்டும் போவேன். மித்தப்படி எனக்கு வேற எந்த ஒர்க்கும் கிடையாது. நான் வந்து 8வது வரை தான் படிச்சுருக்கேன். வேறு மேற்கொண்டு படிக்கல, எங்கள் வீட்டில் படிக்கவும் வைக்கல. அதுக்கு மேலே எங்கள் திருநங்கைகளோடு சேர்ந்துட்டு நான் திருநங்கையாக மாறிட்டேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆகி நான் திருநங்கையாக மாறுறதுக்காக ஒரு அறிகுறியாக சேர்ந்து நான் மும்பையில் 1 இயர் இருந்தேன். 1 இயர் இருந்தப்ப எங்கள் குரு இருக்காங்க, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் மேம்பாடாக கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி கொடுக்கறது இது பண்ணுறது வச்சு எனக்கு கொஞ்சம் சர்ஜரிங் பண்ணிவிட்டாங்க. சர்ஜரிங் பண்ணிவிட்டு நான் வந்து எங்கள் அம்மா அப்பாவோட வந்து சேரலான்னு வந்தேன். எங்கள் அம்மா அப்பாட்ட வந்து கொஞ்சம் பிரச்சனை நடந்துச்சு, எப்படி வீட்டில் சேர்த்துக்குவாங்களோ சேர்த்துக்க மாட்டாங்களோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்து என்னை சேர்த்துட்டாங்க. இப்போ எங்கள் அம்மா அப்பாவோட தான் சேர்ந்துருக்கேன். இப்போ வந்து நான் தனியாக சரி நம்ம வீட்லேயே இருந்தால் மன கஷ்டமாக இருக்குமோ நமக்கு எதாவது பண்ணிக்கோங்களோ அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்கும். ஆனால் வந்து எங்கள் திருநங்கையோடு சேர்ந்து நான் பெரம்பலூர் மாவட்டத்தில் தனியாக குடியிருக்கிறேன். நான் வந்து 13 வயசில் திருநங்கையில் வந்து சேர்ந்தேன். 13 வயசில் திருநங்கையில் வந்து சேர்ந்தேன். இப்போ நான் சர்ஜரிங் பண்ண வந்து இப்போ 1 வருஷம் ஆகுது. நான் வந்து முத கடை கலெக்ஷன் போனேன். கடை கலெக்ஷன் போனப்ப அந்த சேரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து சேரில் வந்து உட்காந்துருந்தாங்க. சேரில் வந்து உட்காந்துருக்கப்ப நான் சொன்னேன் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கைத்தறி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார் எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க டான்ஸ் நடனம் ஆடுவாங்க, அவங்க கூட வந்து நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்களா, நான் கூப்பிட்ற டைமில் வருவீங்களான்னு கேட்டார். சரி வரேன்னு சொன்னேன். நம்பர் கொடுங்கன்னு சொன்னார். நம்பர் கொடுத்தேன். நம்பர் கொடுத்து போனப்ப நான் என்ன நினச்சேன்னா ஒரு சினிமா அந்த மாதிரி ஒரு நாடகம் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் அங்கே போன இடத்துல வந்து தெருக்குத்தல் நாடகம் அந்த அருகில் வந்து போனேன். அங்கே போனப்ப எனக்கு இந்த நாடகம் பிடிக்கலை, நான் ஆட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சொன்னார் சரி நீ ஆடலாம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் நீங்கள் கிளம்ப வேணாம் இருங்க, நான் சாயந்தரம் கொண்டு வந்து நைட்டு காலில் கொண்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி பாவனும் காலில் வரையும் அவங்க வெயிட் பண்ணி நாடகத்தை பார்த்தேன். காலில் வந்து என்னை விட்டார். விட்டுறதுக்கப்புறம் என்னை கேட்டார் உங்கள்கிட்ட ஒன்று தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் சரி பேசுங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். நான் வந்து உங்களை கிளம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு கல்யாணம்லாம் விருப்பம் இல்லை, நான் நிறைய பயங்களை பார்த்தே பிடிச்சேன். ஆனால் அவங்க லவ் பண்ணுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாங்க, அந்த டைமில் மனசு கஷ்டமாயிடும், நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டீங்க என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். அப்போ அவர் சொன்னார் அந்த மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு வந்து நான் ஆதரவாகவோ உனக்கு துணையோ ஆளாகவோ இருப்பேன், மித்தப்படி உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன் என்னை கல்யாணம் பண்ணிட்டேன் இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்குவீங்களா பண்ண மாட்டேங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார் பண்ண மாட்டேன், நீ தான் நீயோ ஒரு பெண், அப்புறம் இதுக்கு நான் இன்னொருத்தவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லி நம்பர் கொடுத்து கான்டெக்ட் பண்ணி தினைக்கு லெவலாக பேசியிருப்போம். அப்புறம் அங்கெங்கேயும் முக்கம் புளியஞ்சோலை இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போனோம். போய் அங்கே பழக்கமான அப்புறம் எங்கள் ஃப்ரெண்டுங்க கூட இன்டர்வியூ ஆனோம். அப்புறம் எல்லாத்தோட ஜாலியாக சுத்தவும் பிடிக்கவும் இருக்கவும் சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். தொழுதூருக்கு அங்கிட்ட ஒரு முருகன் கோயில் இருக்குது, கோலாச்சி முருகன் கோயில்னு, அந்த கோயிலில் தான் தாலி கட்டினார். அங்கே விஷயம் தாலி கட்டினார். தாலி கட்டி நான் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்தார். முத அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் நானும் வந்து அவங்க ஒய்ஃபான சொல்லலை, நான் அவங்க ஃப்ரெண்டுன்னு மட்டும் தான் சொன்னேன். அப்புறம் வந்து அவங்க அம்மா சொன்னாங்க இவங்க வந்து பெண்ணா திருநங்கைன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் திருநங்கைன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன். அவர் சொன்னார் பெண் தான் அப்படின்னாரு. நீ இப்படி சொல்கிற அந்த பொண்ணு அப்படி சொல்லுது அப்படின்னு நிறைய யோசிச்சாரு. அந்த நீ சொல்கிறது உண்மையா இல்லை அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொல்கிறத உண்மைன்னு நான் சொல்லி எடுத்து சொன்னேன். அப்புறம் அவர் சொன்னார் இது எதுக்கு நீ இப்படி சொன்னேன், திருநங்கைன்னு இப்படி சொன்ன பெண்ணுன்னு சொல்லிட முடியுதானே, எங்கள் வீட்டில் நாளைக்கு பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்கிறேன், என்னை முடிஞ்சால் வச்சு காப்பாற்று இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சொன்னார் எல்லாத்துக்கும் அனுசரிச்சதுனால என் கூட ஒரு பயண கலாமிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன். அவரால் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது, என்னால் அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. வெளியே எங்கே போனால் எதாவது என் கூட வருவார் போவார், இப்போ என் கூட தான் இருக்கார். நீ வந்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ண வேணாம் அப்படி எப்படின்னா உங்கள் திருநங்கைகள் சமுதாயத்தில் வந்து வேற எங்கேயோ வசூலுக்கோ இல்லை பாலினம் தொழில் பண்ணுறதோ இந்த மாதிரி எதுவும் வச்சுக்கக்கூடாது, உன்னோட விருப்பம் வந்து என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் என்னோடய விருப்பம் வந்து டான்ஸ் மட்டும்தான், டான்ஸுக்கு மட்டும் போவேன், இதுக்கு முன்னாடி நான் தடை பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவள் டான்ஸ் மட்டும் போய்க்கலாம், ஸ்டேஜை வந்து செக்ஸியாகவோ இல்லை ரொம்ப கொடூரமாக பயங்களோடையோ இந்த மாதிரி ஆடக்கூட மாட்டேன் சொன்னார். மித்தப்பட எனக்கு எந்த டென்ஷன் தரல.
அவர் சொன்னது நல்ல விஷயம்தான். எங்கள் வீட்டுக்கும் தெரியும், எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் தம்பி பாப்பா எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் முத முதல் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஃபோனில் மட்டும்தான், ஃபோனில் தான் கால் பண்ணி கொடுத்தேன், எங்கள் ஃபோனில் தான் பேசினார். எங்கள் வீட்டுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வீட்டுக்கும் கூட்டு போயிருக்கேன். இப்போ ரொம்ப எங்கள் வீட்டில் ரொம்ப டீப் ஆகிட்டாங்க, எங்கள் வீட்டுக்காரும் அவங்களும் டீப் ஆகிட்டனால ரொம்ப பழக்கமாக ஒரு ஜாலியாக பேச ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். நான் ஃபோன் பண்ணலனா கூட எங்கள் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணி நீ பேசினே அவங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்பார். எனக்கு அந்த டைமில் ஒரு செகண்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கும் போது கூட எனக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டியா அப்படின் வார்த்தை கேட்கும் போது எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு விஷயம் கேட்க யார் இருக்கா, எங்கள் வீட்டுக்கு நான் ஃபோன் பண்ணவே மாட்டேன், சரி இன்றைக்கி விட்டு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காக வந்ததுலேருந்து தான் நான் டெய்லி கண்டினியூவாக நான் ஃபோன் பண்ணுறதே ஆரம்பித்தேன். 6 மணிக்கு ஆச்சுன்னா ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்பார், காலில் ஆச்சுன்னா ஃபோன் பண்ணியா கேட்பார். நான் கெஸ்ட் பண்ணிட்டேங்க பண்ணிட்டேங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஒரு நிமிஷம் பொய் சொல்லிட்டனால எங்கள் மனசு குறிச்சிட்டு போய் டக்குன்னு ஒன்றே கால் பண்ணி நான் பொய் சொல்லிட்டேங்க சாரி அப்படின்னு சொல்லிடுவேன். அப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி தான், ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். எங்கள் அம்மா கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க, அப்பா ஹோட்டலில் மாஸ்டராக இருக்கார், தம்பி பாப்பாலாம் 7th படிச்சுட்ருக்காங்க. எனக்கு வயசு வந்து 19 தான் ஆகுது, எனக்கு வந்து வயசு 19 ஆகுது, எங்கள் வீட்டுக்காருக்கு 21 ஆகுது. அவரோட பேர் வந்து பாலச்சந்திரன், என்னோடய பேர் த்ரிஷா. அப்புறம் வந்து என்னோடய வாழ்க்கை வரலன்னு எப்படி சொல்லுதுன்னா, என்னோடய லட்சியம் வந்து ஒரே ஒரு டான்ஸ் மட்டும்தான். டான்ஸ் வந்து எனக்கு போதும், டான்ஸுனா ஒரு தொழில். அந்த எப்படின்னா ஒரு 13 வயசில் முத முதல் ஒருத்தவங்க நடராஜன் இருக்காங்க துறையூரில், அவங்க வந்து எனக்கு நடனத்தில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டேஜ் ஏற்றி கூப்பிட்டு வந்தார். அவர் கூட மூலியமாக நான் டான்ஸ் ஃபஸ்ட்டு நான் இன்டர்வியூ ஆனேன். இன்டர்வியூ ஆனதுக்கப்புறமா ரொம்ப அங்கங்கே ஸ்டேஜ் ஏதோ ஒரு ப்ரோக்ராம்னால் எனக்கு கூப்பிட்டு போய் ஸ்டேஜ் விட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு ஏற்றி விட்டார். நான் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன், எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா பயந்து பயந்து சேலை கட்டுறது, எதுவும் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களோ. எங்கள் பெரியப்பா வந்து நான் படுத்துருக்கும் போது கேபிள் எல்லாம் கொண்டு வந்து காலில் சுற்றி விட்டு இவனு சாவடிச்சிடுறேன் அப்படி இப்படிலாம் சொன்னார். நிறைய இது பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் வந்து எங்கள் பெரியம்மா காப்பாற்றினாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் முழுமையாக பார்த்து உங்கள் மூலம் நான் பேசிகிட்ருக்கேன். இப்போ எப்படின்னு சொல்கிறேன்னா, என்னோடய விஷயம் வந்து டான்ஸ் மட்டும்தான், எனக்கு வேறு என்னோடய விஷயத்தில் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் என்னவென்றால், என்னோடய இதில் வந்து முத முத டான்ஸ் மட்டும்தான் லட்சியம். அதில் வந்து டைரக்டரோ இல்லை நடிகர்களோ இல்லை பார்க்குற தமிழ் மக்களோ யாருந்தாலும் சரி, என்னை வந்து ஒரு மெயில் எடுத்து கொண்டு வந்தால் எனக்கு ஒரு முக்கியம் முக்கியம் பிடிச்சது ஒரு சினிமா தான். அந்த சினிமாவில் வந்து என்னை சேர்த்து வர மாதிரி இருந்தால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.